மக்களே, பிக் பாஸ் லைவ்ல ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ நேற்று கதை சொல்ல போகிறோம் அப்படின்ற டாஸ்க் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் கொடுத்துருந்தாங்களே, அந்த டாஸ்க்கை மாடிஃபை பண்ணி ஸ்மால் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் கொடுத்த டாஸ்க் தான். ஸோ இங்கே பிஹேவியர் அனலைசிஸ் பண்ணுங்கள் பிக் பாஸ் கான்டஸ்டன்ஸை பற்றி அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரதீப் பண்ண அனலைசிஸ் ஓரளவுக்கு சூப்பராகவே இருந்தது. அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யுகேந்திரன் சொல்கிறார், நீங்கள் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான கேப்டனாக இருக்கீங்க, ரெண்டு சைடும் சந்தை வரக்கூடாது அப்படின்றது பண்ணுறீங்க. பட் என்னென்னா லக்ஸுரியாக நாங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது, பிக் பாஸ் வீட்டுக்கு தான் அந்த லக்ஸுரி இருக்கணும், பட் எனிவே நாங்கள் லக்ஸுரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மீன்லாம் வந்து உங்களுக்கு சொந்தமானது, அதை நாங்கள் நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி பிரச்சனையே வரக்கூடாது, இது மாதிரி சேஃபாக போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது, அதை நீங்கள் தான் யூஸ் பண்ணோம், நான் ஒரு கேப்டனாக வந்து அதை யூஸ் பண்ண விட மாட்டேன், பட் அதை நீங்கள் எங்களுக்கு யூஸ் பண்ணுற விருது இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு யுகேந்திரனை பற்றி சொல்லிடுறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விசித்ரா, விசித்ரா வந்து நீங்கள் இந்த கேரக்டர்லாம் ஓகே, பட் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுறதுலாம் டாமினேட் பண்ணுற மாதிரி ஆர்டர் போடுற மாதிரி இருக்குது, அதை சொல்கிறதுக்குன்னு ஒரு விதம்லாம் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் மீறி ஆர்டர் பண்ணி நீங்கள் தான் ஒரு கிங்கு மாதிரி, நான் உங்களை எல்லாரை விட நான் தான் பெட்ரு அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி டேரக்டராக விசித்ராவை போய் அடிச்சிடுறாரு. மூணாவது மணிச்சந்திரா, இன்றைக்கி வந்து விஜய்வர்மா ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார், டான்ஸு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் விஜய்வர்மா யூஸ் பண்ணிட்டான், நீ இந்த வீட்டுக்கு வந்து வெறும் டான்ஸ் மட்டும் கிடையாது, உன்னோட திறமைகளை வெளிப்படுத்தணும், நீ வந்து பேன் இண்டியா கொரியோகிராஃபர் ஆகணும்னா அதுக்கான கேப்பபிலிட்டி இதெல்லாமே ஷோ கேஸ் பண்ணணும், நீ வந்து அவன் யூஸ் பண்ணிட்டான், அதை தவிர்த்து நீங்கள் வெறும் கேமில் இது மட்டும் தான் பண்ணிட்டுருக்கீங்க, வேறு எதுவுமே பண்ணலன்ற மாதிரி ஓப்பனாக அடிச்சிடறாரு. அப்போ மணிச்சந்திரா வேறு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு, நான் விசித்ராவுக்கு சொல்லி கொடுத்தேன், ரவினாவுக்கு சொல்லி கொடுத்தேன், எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லி கொடுத்தா ஓகே, அதை தனியாக தெரிகிற மாதிரி இல்லை அப்படின்றது தான் பாயிண்ட் அந்த இடத்துல. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜோவிகாவோட கேம் பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஜோவிகாவை சொல்லிட்டாரு. அடுத்து ரவீனாவை பற்றி பேசுறதுக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார், ஏன்னா ரெண்டு பேருமே அவங்களுக்கு ஃபேவரட்டான கண்டஸ்டன்ஸ்ன்றதால அவர் சொல்ல மாட்டாருன்றது தான் பாயிண்ட்டுன்னு வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹூல் சுரேஷ், அவர் வந்து சைலன்ஸ் கொடுக்குறாருங்க. ஹூல் சுரேஷ் என்னென்னா சைலன்ஸாக இருக்கணும், அவர் பேசும்போது எல்லாருக்கும் சைலன்ஸாக இருக்கணும், பட் அவர் நம்ம போய் பேசும்போது அவர் அந்த சைலன்ஸ் கொடுக்க மாட்டார், ப்ரோவோக் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவார், அந்த அட்டென்ஷன் கேப்பர் பண்ணுவார் அந்த இடத்துல, அவருக்கு மட்டும் நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும், ஆனால் நமக்கு அவர் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக ஒரு பாயிண்ட் அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய், போன ஃபஸ்ட்டு வீக்லாம் காம்படிட்டிவாக இருந்தார், இதெல்லாம் இருந்தார், பட் அந்த சண்டை இஷ்யூ அமர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட கேம் ட்ராக்கே போயிட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது, பட் பரவாயில்ல, பட் அதை சீக்கிரமாக கம்பேக் பண்ணி ஒரு ஸ்டேபிளான கேமில் போனார்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி விஜயை பற்றி. அடுத்து நிக்சன், நிக்சன் வந்து ஒரு ரா அக்ரெசிவ்னஸ் இருக்குது, ஸோ அந்த அக்ரெசிவ்னஸோட அந்த துடிப்பு இந்த மாதிரி எதிர்ப்பை அந்த பேசும்போதெல்லாம் ஒரு சில பதட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, அதை மாற்றிட்டு அவன் கேம் ப்ளே பண்ணனா அவன் சூப்பராக ட்ராவல் ஆவான், ரொம்ப தூரம் போவான் அப்படின்ற மாதிரி அவங்களோட பாயிண்ட் சொல்லியிருந்தார். கடைசியாக ஐஷு, ஐஸு வந்து மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து அண்ணான்னு சொன்னான், அதுக்கப்புறம் வந்து அப்புறம் சாருன்னு சொன்னான், அதுக்கப்புறம் இந்த ஃப்ளையிங் குஸ் கொடுக்குறா, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லி அவங்களுக்கு என்ன நிலைமையில் இருக்காங்க, என்ன ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்றதே தெரியல அப்படின்ற மாதிரி பிரதீப் இந்த விஷயத்த சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாம் தான் அவர் கேரக்டர் அனலைசிஸ் பண்ண விஷயத்தில் இதெல்லாம் சொல்லியிருந்தார். குறிப்பாக ஓவரால் ஜென்ரலாக வந்து பெண்கள் வந்து நிறைய மேக்கப் போகிறதுக்கு டைம் எடுக்கிறீங்க, கரெக்டான டைமிங்க்கு வர மாட்டீங்க. ஸோ இந்த கமல் சார் எபிசோடு இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் டைமிங் வர மாட்டேங்கிறீங்க, ஒருவேளை அந்த டைமிங் வரலன்னா நாங்கள் டைம் பண்ணி வேஸ்ட் பண்ணி நாங்கள் உட்காந்துட்டுருக்கலாம், எங்களுக்கு அவமானப்படுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த இடத்த தவிர்த்துருக்கலாம். ஸோ அவங்களுக்கான மேக்கப் கொடுக்குற டைம் அந்த மாதிரி விஷயத்தில் அவங்க போட்டு வரதுக்கும் உனக்கு அவமானப்படுறதுக்கும் கனெக்ஷன் இல்லை, அவங்களுக்கான அவங்க நல்லா ப்ரெசென்ட் பண்ணிக்கணும், ஒரு ஹீரோயினாக ஆகணுன்ற மாதிரி என்ன இருக்கணும் நல்லா ப்ரெசென்ட் பண்ணிட்டு தான் வருவாங்க, அதுக்காக நீங்கள் வந்து உட்காந்துட்டீங்கன்றதுக்காக வந்து மேக்கப் போடாமல் இதெல்லாம் வந்து உட்காரணுன்ற அவசியம் இல்லை, அது ஒரு அவமானமாக கருது, அது உங்களுடைய அவமானம், எல்லாருக்கும் அவமானம் இல்லை அப்படின்றத வந்து நீங்கள் பேசவே கூடாது அந்த இடத்துல, உங்களுக்கு இதுவாக இல்லையா விட்டுருணும், எல்லாருக்கும் அவமானம் இருக்குது, நான் முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்றதே தவிர்க்க வேண்டிய விஷயம், அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் அவர் மாற்றிருக்கலாம். அதுக்கப்புறம் ஐஷுவோட விஷயத்தை மட்டும் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுதான் அவர் சொன்ன பயன்ச்சு, இதோட இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.